கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய மன்னா, கிறிஸ்துவண்டை வாருங்கள். நீ கோப்பையர் மரத்தால் உனக்கு ஒரு பேலே உண்டாக்கு, அதை உள்ளும் புறம்பாக கீழ் பூசு. பேலையின் கதவை அதன் பக்கத்தில் பெய். பேலே கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. அது மரத்தினால் செய்யப்பட்டதா இருந்த போதிலும் அதனுள் தண்ணீர் புகாதவாறு கீழானது அதை உள்ளும் புறம்புமாக மூடியிருந்தது. கர்த்தராக இயேசு தம்முடைய சுபாவத்தில் முற்றிலும் தெய்வீகமானவராயிருப்பினும் அவர் இப்பூமிக்கு வந்தபோது ஒரு மாம்ச சரீரத்திற்கு இருக்கக்கூடிய சகல பலவீனங்களும் உள்ளவராய், மாம்ச சரீரத்தின் வரம்புகளுக்கு உள்பட்டவராய், மனுஷீக தன்மை உள்ளவராய் இருந்தார். அவர் மாம்சமும் இரத்தமும் உடையவராய் இவ்வுலகில் ஜீவித்து ஒரு பாவமற்ற ஜீவியம், ஒரு ஜபஜீவியம் செய்வது சாத்தியமானது என்பதை நமக்கு காண்பித்திருக்கிறார். ஜீவியத்தில் வீசக்கூடிய புயங்காற்றுகளுக்கும் அப்பாற்பட்ட மேலானதொரு ஜீவியத்தை நம்மால் செய்யக்கூடும் என்பதை அவர் நமக்கு காண்பித்திருக்கிறார். ஜெபப்பிரியம் உண்டான போது பேலைக்குள் இருந்தவர்கள் மட்டும் தண்ணீரில் அழிந்து போகவில்லை. நாம் சுயமாக இந்த ஜீவியத்தை செய்ய முடியாது. நாம் கிறிஸ்துவிடம் செல்ல வேண்டும். நாம் அவரில் நினைத்திருக்க வேண்டும். நாம் அவரால் பாதுகாக்கப்பட வேண்டும். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று அவர் கூறுகிறார். ஆம், அவரின்றி நாம் கைவிடப்பட்டவர்களும் பிரிந்து போனவர்களுமாயிருப்போம். ஆனால் நாம் அவருக்குள் காணப்படுவோமாயின், கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருப்போமாயின், ஜீவியத்தில் நாம் சந்திக்கக்கூடிய கொந்தளிக்கும் தண்ணீர்கள் போன்ற சோதனைகளில் அழிந்து போகாமல் அவற்றின் மேல் மிதிக்கக்கூடியவர்களாயிருப்போம். அவர் வெளிப்படும் போது நாமும் மகிமையிலே அவரோட கூட வெளிப்படுவோம். வேலைக்கு ஒரே ஒரு கதவு மட்டுமே இருந்தது. நாம் கிறிஸ்துவிடம் செல்வதற்கு நமக்கு ஒரே ஒரு வழி மட்டுமே உண்டு. அது நெருக்கமான வழி. அது சிலரால் மட்டுமே தெரிந்து கொள்ளப்படுவதாகும். நீங்கள் ஜனத்திறனோடு சேர்ந்து போக விரும்பி உலகத்தையும் உலகத்தில் உள்ளவர்களையும் பிரியப்படுத்த வேண்டும் என்று எண்ணுவீர்கள் என்றால் உங்களால் கிறிஸ்துவிடம் வர முடியாது. கிறிஸ்துவிடம் நம்மை நடத்தக்கூடிய வழி பெரும்பாதையான பரிசுத்த வழி என்று அழைக்கப்படுகிறது. கிறிஸ்துவிடம் நீங்கள் வர வேண்டுமாயின் பாவம், அசுத்தம் என்று தோன்றுகிற ஒவ்வொரு காரியத்தையும் விட்டு உங்களை நீங்கள் வேறு பிடித்து கொள்ள வேண்டியது இன்றியமையாததாகும். கர்த்தருக்கு ஸ்துதிராம்.